சூப்பர் உமன். நான் செத்தாலும் சாகிறேன். எஸ்தர் 4:16. இந்திரா காந்தி, கல்பனா சாவ்லா, அன்னே தெரசா போன்ற பல தலைவிகளை நம் நாடு கண்டிருக்கிறது. அவர்கள் தங்கள் நாட்டு மக்களுக்காக தங்கள் உயிரையும் தரும் அளவுக்கு தைரியம் உள்ளவர்களாக இருந்ததால் தான் அவர்களை தலைவிகள் என்கிறோம். நாம் நம் நாட்டு மக்களுக்காக தியாகம் செய்யும் அளவுக்கு நாட்டு பற்றி இருக்க வேண்டும். நேர்மையாகவும் அமைதியாகவும் மக்களுக்காக உழைப்பதற்கு கடவுள் பயம் கண்டிப்பாக இருக்க வேண்டும். எஸ்தருக்கு தன் மக்கள் மேல் இருந்த அன்பினாலும் பற்றினாலும் தான் செத்தாலும் சாய்கிறேன் என்று துணிச்சலுடன் அரசனிடம் செல்ல திட்டமிட்டார். அத்துடன் கடவுள் மேலிருந்த பக்தி மற்றும் நம்பிக்கையினால்தான் மக்களை தனக்காக உபவாசம் இருக்கும்படியாகவும் சொன்னார். வீணாக போய் உயிரை கொடுப்பதும் தவறு, வாய்ப்பு வரும்போது அமைதியாக இருப்பதும் அதைவிட பெரிய தவறு. எஸ்தர் தனது பக்தியுள்ள வளர்ப்பு தந்தை மொர்தெக்காயின் ஆலோசனைகளுக்கு கீழ்ப்படிந்ததுடன் ஞானமாகவும் செயல்பட்டார். அவரது தியாக மனதிற்கு கடவுள் பலன் கொடுத்தார். அவர் ஜெபித்தது போலவே ராஜாவின் மனதில் எஸ்தர் மேல் தயவு கிடைத்தது. எஸ்தரின் விண்ணப்பத்தை அரசன் கேட்டார். மக்களின் உபவாச ஜெபத்துக்கும் மொர்தெக்காயின் சேவைக்கும் பக்திக்கும் கடவுள் பலன் கொடுத்தார். பெரும் அழிவிலிருந்து யூதர்கள் காக்கப்பட்டார்கள். நீதி கிடைத்தது. கெட்ட குணமுள்ள ஆமானின் சதி வெளிப்பட்டு அவனுக்கே தண்டனையும் கிடைத்தது. சிந்தனை: இந்த உலகத்தில் நாம் வாழும் வாழ்க்கை ஒன்றே ஒன்றுதான். சாத்தானுக்காகவும் பெயருக்காகவும் உயிரை கொடுக்க வேண்டாம். உயிரை விட மேலாக நம் பொறுப்பை நினைத்தால் கடவுள் பாதுகாப்பையும் கொடுத்த பணிகளை நிறைவேற்ற உதவி செய்வார். ஜபம்: ஆண்டவரே, என் உயிரை பெரிதாக நினைக்காமல் நீர் என் மூலம் செய்ய நினைக்கின்றவற்றை பெரிதாக நினைத்து வாழ உதவும். ஆமேன். இந்த தியானங்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்தால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. உங்களுக்கு வேண்டியவங்களுக்கும் ஆசீர்வாதமா இருக்கணும்னா ஷேர் பண்ணுங்க.